ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் மதுரை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்னா மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எங்கள் சேனலில் வந்து சன்னா மசாலா வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் அது வேறு ஸ்டைல், இது வேறு ஸ்டைல், ரெண்டுமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரியே வச்சு போர் அடிக்காமல், ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட் பண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம், ஓகேவா? அதுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கோம், ரெண்டு பெரிய வெங்காயம். அதை நீங்கள் பொடியாக கட் பண்ணணும்னு தேவையில்லைனா அரைக்க போகிறது தானே, ஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய், ஏன்னா காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும், ஏன்னா நம்ம சன்னா மசாலா பவுடரும் சேர்ப்போம். அது கூடவே ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் சேர்த்து அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த வெங்காய பச்சை வாட போனோம்னா அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போகணும். போயிட்டு அது ஒரு மாதிரி தக்காளி வந்து ஃபுல்லாக அப்படி ரெட்டிஷாக அது ஒரு கன்சிஸ்டன்சியில் வருந்தாங்க பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுண்டல் வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சன்னா மசாலா பவுட்ரு, ஒரு உங்கள் இஷ்டம். இது வந்து வேறு வேறு பிராண்ட் நிறையாவே இருக்குது, நாங்கள் வாங்கின இந்த பிராண்டு. ஸோ அது ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூள் வாடை கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சுண்டல், அந்த சுண்டலை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணி அப்படியே அதோடய சேர்த்துக்கோங்க. அது வந்து சத்து தான், ஸோ அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் சுண்டல் தனியாக எடுத்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு அதை அதோட ஆட் பண்ணிவிட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு எடுத்துடலாம். இப்போ சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சான்னு பாருங்கள். அந்த கிரேவி அந்த சுண்டல் அப்படியே சேர்ந்து அது ஒரு பார்க்கவே நல்லா ஒரு இதாக இருக்குது. நீங்கள் சப்பாத்தி பூரி ஈவன் இட்லி தோசை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.